ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு சேனல் டொனவிகாஷ். நான் பார்க்குறது தியரி ஆஃப் மிஷின்ஸ். அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 2021 படித்தீங்க அப்படின்னா உங்கள் சப்ஜெக்ட் கூட எம்இ 3491 இருக்கும். டீம் யூனிவர்சிட்டி அட்டனமஸ் காலேஜ் படித்தாலும் அவங்களும் நம்மளோட இப்போ பார்க்க போகிற வீடியோஸ் டாபிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இப்போ வந்து யூனிட் 2 அப்படின்றது பார்க்குறோம். இதில் வந்து கியர்ஸ் அண்ட் கியர்டின்ஸ் இருக்கும். இப்போ கியர்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபார்முலா. ஃபார்முலா வந்து கியர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் ஃபார்முலா இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி வச்சுருங்க, கண்டிப்பாக இது யூனிவர்ஸ் எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்க்குறது 17th லெக்சர் பார்க்குறோம். யூனிட் 2 செகண்ட் லெக்சர் பார்த்துட்டு இருக்கோம். சரி, பார்க்க போகிற ஃபார்முலா மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலா வந்து ஒரு கியர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலாமே எல்லா ஃபார்முலாமே இருக்கும். இந்த ஃபார்முலா மட்டும் படிச்சுப்பாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு கியர் ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ சர்க்குலர் பிச் ஃபார்முலா வந்து பிசி ஈக்குவல் டு பை இன்டிஎம், எம்னா மாடு, பிஸ் சர்க்கிள் ரெடி ஆஃப் பினியன், ஆர் நல்லா ரெடிஸ் ஆஃப் பினியன் சொல்லணும்னா ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் எம் இன்டு டி டிவைட் பை டூ. ஸ்மால் எம்னா மாடல், டி அப்படின்னா நம்பர் ஆஃப் டீ தான் பினியன் டிவைட் பை டூ. பிச் சர்க்கிள் ரெடி ஆஃப் வீல், வீல்னா கியர், அது வந்து கேபிட்டல் ஆர். வீலாக இருந்தால் கேபிட்டல் ஆர் போடணும், பினியா ஸ்மாலாக போடணும். எம் இன்ட்டு கேபிட்டல் டி பை டூ, கேபிட்டல் டீனா நம்பர் ஆஃப் டீ தான் வீல், ஸ்மால் டி நம்பர் ஆஃப் டீ தான் பினியன். ரேடியஸ் ஆஃப் ரேண்டம் சர்க்கிள் ஆஃப் பினியன் அப்படின்னா ஆர் ஏ ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் அரண்டம் போடணும். ரேடியஸ் ஆஃப் அரண்டம் சர்க்கிள் ஆஃப் கியர் அப்படின்னா ஆர் ஏ ப்ளஸ் ஆர் ப்ளஸ் அரண்டம். ஸோ இந்த தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து லென்த் ஆஃப் பாத் ஆஃப் அப்ரோச். இது ஃபார்முலா வந்து கேபி, டெரிவேஷன்லாம் பார்க்கல, டெரிவேஷனில் பார்க்குறதுன்னா கேபின்னு ஒரு இருக்கும். ஸோ கேபி சிம்பிள் கேபி, லென்த் ஆஃப் பாத் ஆஃப் அப்ரோச் கேபி, ரூட் ஆஃப் ஆர்ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பை மைனஸ் ஆர் சைன் பை. இல்லை ஆர் ஏன் முடிய பார்த்தோம், ரேண்டம் ஆஃப் கியர், ஆர்னா பிச் சர்க்கிள் ஆஃப் கியர், ஆர் சைன் பை. இந்த பையங்கிறது என்ன அப்படின்னா ப்ரெஷர் ஆங்கிள். லென்த் ஆஃப் பாத் ஆஃப் ரீசஸ், இந்த ரெண்டாவது அப்ரோச் அப்படின்னா என்கேஜ்மெண்ட்டில் இருக்குது, பாதி என்கேஜ்மெண்ட்டில் இருக்குது. ரெண்டாவது ரீசஸ்னா அதாவது அப்ரோச் ரீசஸ் அப்படின்னு இருக்குது. ரெண்டாவது அப்ரோச்னா என்கேஜ்மெண்ட்டில் வரும், ரெண்டாவது பார்த்தா ரீசஸ்னா டிஸ்என்கேஜ்மெண்ட்டில் வரும். ஸோ பிஎல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர்ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பை மைனஸ் ஆர் சைன் பை. இந்த ஸ்மாலர் போட்டால் பினியனுக்கு வரும், கேபிட்டல் போட்டால் வீலுக்கு வரும், யாரும் வச்சுங்க. லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கான்டாக்ட் ஃபார்முலா வந்து கேஎல் ஈக்குவல் டு கேபி ப்ளஸ் பிஎல். அதாவது ஒரு டீத் இருக்குது அப்படின்னா ஒரு டீத்தில் பாதி வரைக்கும் அப்ரோச், பாதிக்கு மேலே ரீசஸ். அது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா லென்த் ஆஃப் பார்த்தா ஃபுல் கான்டாக்ட் வேணும் அப்படின்னா கேபி ப்ளஸ் பிஎல். அடுத்து லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபார்முலா வந்து லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கான்டாக்ட் டிவைட் பை காஸ் பை. கான்டாக்ட் ரேஷியோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் பை பிசி சர்க்குலர் பிச், சர்க்குலர் பிச்சு ஃபார்முலா பை இன்டிஎம். லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் பை பை இன்டிஎம்னு கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிச் லைன் ஸ்பீட் வி, இல்லைன்னா ரோலிங் ஸ்பீடு சொல்லுவாங்க. வி ஈக்குவல் டு உமையா 1 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு உமையா 2 இன்ட்டு, ரெண்டு பேர் எந்த ஃபார்முலாம் கொடுக்கலாம். உமையா 1 இன்ட்டு ஆர் போடலாம், உமையா 2 இன்ட்டு ஆர் போடலாம். இது பிச் லைன் ஸ்பீட்னு சொல்லுவாங்க, இல்லைனா இன்னொரு ஸ்பீட் இருந்தால் அது வந்து ரோலிங் ஸ்பீட்னு சொல்லுவாங்க, விஆர் ரோலிங் வெலாசிட்டி விஆர்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஸ்பீட் ஆஃப் பினியன், உமையா 1 ஈக்குவல் டு வி பை ஆர். நீங்கள் வி வெலாசிட்டி ஃபார்முலா தெரியும், உமையா இன்ட் ஆர் தெரியும். எனக்கு உமையா மட்டும் வேணும் அப்படின்னா உமையா 1 ஈக்குவல் டு வி பை ஆர். உமையா 2க்கு வேணும் அப்படின்னா வி பை கேபிட்டல் ஆர். மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆஃப் ஸ்லைடிங் விஎஸ்க்கு வந்து ஃபார்முலா உமையா 1 ப்ளஸ் உமையா 2 இன்ட்டு கேபி. கேபி அப்புறம் லென்த் ஆஃப் பத் ஆஃப் அப்ரோச், பிஎல் லென்த் ஆஃப் பத்தா ரீசஸ் ஆகிச்சுங்க. ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் தி லார்ஜர் கியர், உமையா 2 வேணும் அப்படின்னா உமையா 1 இன்ட்டு டி பை. இது ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து N1/N2 இஸ் ஈக்குவல் டு T2/T1 வச்சுக்கலாம். இங்கே 1ங்கிறது நான் வந்து பினியனுக்கு வச்சுருக்கேன், 2ங்கிறது வீலுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா இங்கே வீல் இருந்தால் இங்கே ஆப்போசிட்டில் வீல் தான் வரும். ஸோ T2க்கு பதில் நான் கேபிட்டல் டி கொடுக்கலாம், கேபிட்டல் டி. இந்த T1க்கு பதில் ஸ்மால் டி கொடுக்கலாம். எனக்கு இப்போ வந்து உமையா 1க்கு பதில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா உமையா 1 எழுதிக்கிறேன், உமையா 2க்கு பதில் நான் வந்து உமையா 2 எழுதிக்கிறேன். இந்த ஃபார்முலாவில் எனக்கு வந்து உமையா 2 வேணும் அப்படின்னா உமையா 2 இஸ் ஈக்குவல் டு உமையா 1 இன்ட்டு ஸ்மால் டி பை கேபிட்டல் டி. இந்த ஃபார்ம்லாம் எழுதிருக்காங்க. ஸோ உமையா 2 ஈக்குவல் டு உமையா 1 இன்ட்டு ஸ்மால் டி பை கேபிட்டல் டி. நார்மலாக ஒரு கியர் ரேஷியோ ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், இந்த ஃபார்முலா எழுதலாம். அப்புறம் ஆங்கிள் த்ரூ விச் பினியன் டர்ன்ஸ், பினியனோட ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா வந்து லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் இன்ட்டு 360 டிகிரி டிவைட் பை செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பினியன். லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் டிவைட் பை செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பினியன் இன்ட்டு 360 டிகிரி அப்படின்னு வச்சுருக்கேன். மினிமம் நம்பர் ஆஃப் டீத் ஆன் பினியன் ஃபார்முலா வந்து டி ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏடபிள்யூ, ஏடபிள்யூ ரேண்டம் வீல் டிவைட் பை ஜி இன்ட்டு ரூட் ஆஃப் 1+G இன்ட்டு 1+G/G+2 சயின்ஸ் ஸ்கொயர் பை மைனஸ் 1. இந்த ரூட்டு வந்து சயின்ஸ் ஸ்கொயர் பை மாதிரி தான் வரும். இந்த ஜி அப்படின்னா கியர் ரேஷியோ, அப்படின் போகிறோம் என்ன பண்ணுறது பார்க்கலாம். அடுத்து என்கேஜ்மெண்ட், வெலாசிட்டி ஆஃப் ஸ்லைடிங் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து உமையஸ் ஈக்குவல் டு உமையா 1+உமையா 2 இன்ட்டு கேபி. வெலாசிட்டி ஆஃப் ஸ்லைடிங் டூரிங் டிஸ்என்கேஜ்மெண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
விஎஸ் உமையா 1 ப்ளஸ் உமையா 2 இன்ட்டு பிஎல். கேபினா என்கேஜ்மெண்ட்டில் வரும், பிஎல்னு டிஸ்கனேஜில் வரும். முன்னே சொன்ன மாதிரி அது வெலாசிட்டி ஆஃப் ஸ்லைடிங் அட் பிச் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விஎஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ அடண்டமான் பினியன் ஃபார்முலா வந்து எம்டி கூட அண்ட் அதாவது கொஸ்டினில் வந்து அடண்டமான் அடண்டம் கொடுக்கல அப்படின்னா அடண்டம் கண்டுபிடிக்கணும். ஸோ எம் இன்ட்டு டி டிவைடு பை டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் கேபிட்டல் டி டிவைடு பை ஸ்மால் டி இன்ட்டு டி பை டி ப்ளஸ் டூ சயின்ஸ் ஸ்கொயர் பை மைனஸ் ஒன். இது அடண்டமான் பினியனுக்கு. அடண்டமான் வீல் இருந்துச்சு அப்படின்னா எம் இன்ட்டு டி இங்கே இங்கே ஸ்மால் டி கேபிட்டல் எம் டி பை டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் டி பை டி டி பை டி ப்ளஸ் டூ சயின்ஸ் கட்டி மைனஸ் ஒன். என்ன போட்டிருக்கீங்க ரிவர்ஸில் வரணும், ஸ்மால் டி போட கேபிட்டல் டி, கேபிட்டல் டி போட ஸ்மால் டி. இல்லை ஏடபிள்யூ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அடண்டமான் வீல், டி அப்படின்னா நம்பர் ஆஃப் டீத் அண்ட் பினியன், கேபிட்டல் டி நம்பர் ஆஃப் டீத் அண்ட் வீல், எம் ஈக்குவல் டு மாடல் ஆஃப் டீத்து, ஆர் ஈக்குவல் டு பிசிக்கல் எடிஸ் ஆஃப் பினியன், எம் இன்ட்டு டி அது கேபிட்டல் ஆர்னா எம் இடி கேபிட்டல் டி பை டூன்னு போடணும், ஜீனா கியர் ரேஷியோ கேபிட்டல் டி பை ஸ்மால் டின்னு போடலாம், இல்லைனா கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் எழுதிக்கலாம். இது கியர் ரேஷியோ ஜீனா. பையனா ப்ரெஷர் ஆங்கிள். ஸோ இவ்வளோ தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு சில ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுவோம். நம்ம 4 ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறது, வந்து 4 ப்ராப்ளம் பார்த்தாலே பேசிக்காக எல்லா ப்ராப்ளமே நமக்கு வந்து கவர் ஆயிரும். அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.